நகரம் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து கடுமையான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவால் தமிழ் ஆக்டிவிஸ்ட் ரதீஷ் அவர்களை வந்து நம்ம பேட்டி காண போறோம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே இப்ப அமெரிக்காவில் என்னதான் நடக்குது? அங்கே வந்து போராட்டம் நடக்கும்போது தேசிய கொடி, இந்தியாவோட தேசிய கொடி வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க. ட்ரம்ப் வந்து சொல்றாரு முறைகேடு நடந்துச்சு, தேர்தலில் முறைகேடு நடந்துச்சு சொல்றாங்க. உண்மையிலேயே அமெரிக்காவில் என்னதான் இப்ப நடந்துட்டு? அமெரிக்கா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து தோல்வியை சந்திச்சதுனால இந்த போராட்டங்கள் எல்லாமே வெடிச்சிருக்கு. ட்ரம்ப் சில குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப இந்த இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் எப்படி இங்க வந்தாரு, இந்த 2016 தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அமெரிக்கா தேர்தலில் அதிபராக வந்தாருன்னு நம்ம பார்த்துட்டு அது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2016 தேர்தலில் ட்ரம்ப் வந்து ஒரு வாக்குறுதியில் வந்து அமெரிக்க மக்களுக்கு கொடுக்குறாரு. நிறைய அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தன்னோட தேர்தல் பரப்புரையில் அவர் எல்லா தேர்தல் பரப்புரையிலும் பேசிட்டு வர்றாரு. அதில் முக்கியமாக வந்து நம்ம அமெரிக்காவோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே பேசுகிறாரு. இன்டர்னல் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டர்னல் ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து அமெரிக்காவோட அந்த முக்கியமாக அவர் அதிகமாக எதிர்த்தது வந்து நாஃப்டா ட்ரீட்டிங்கிறது. நாஃப்டாங்கிறது நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு மூணு நாடுகளுக்கு இடையே போடப்பட்டது. அமெரிக்கா, மெக்சிகோ அண்டு கனடா, இந்த மூணு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஒரு வர்த்தக ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்தினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பலது வந்து மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு. உதாரணமாக இங்கிருந்து இயங்கக்கூடிய கார் கம்பெனிகள், அதை தொடர்பாக இயங்கக்கூடிய நிறைய இந்த ஆன்சிலரி யூனிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல கம்பெனிகள் இங்கே அது தொடர்பாக இயங்க முடியாது. இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து மெக்சிகோவுக்கு வந்து சீப் லேபருக்காக குறைந்த ஒரு ஊதியம் பெற்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸ் கிடைப்பாங்கிறதுக்காக அந்த நிறுவனங்கள் எல்லாமே அங்கே போகும். இப்போ அது அங்கே போகிறனால இங்கே வேலைவாய்ப்பு வந்து குறையிறது அமெரிக்க மக்களுக்கு. இதை ஒரு முக்கிய காரணமாக தன்னோட தேர்தல் பரப்புரையில் நாஃப்டா ட்ரீட்டி விட்டு நம்ம வெளியே நான் பிரசிடெண்டாக வந்தேன்னா வெளியேறிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதை வலியுறுத்தினாரு. அதை தொடர்ந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அதாவது ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் அமெரிக்காக்குள்ள வரக்கூடிய நபர்கள், முக்கியமாக அவர் மெக்சிகோல இருந்து வரக்கூடிய மக்களை தான் அவர் குற்றம் சாட்டினார். இதுக்காக ட்ரம்ப் ஆள் ஒன்று எழுப்புவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பரப்புரையும் செஞ்சாரு. அதுக்காக காசை வந்து நான் மெக்சிகன் கவர்மெண்ட்டே வாங்குவேன் அப்படிங்கிறத ஒரு ஒரு அவரோட தொடர் பரப்புரையில் அவர் சொல்லிட்டே வந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம், உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்கா இராணுவம் தன்னோட தளவாடங்களை வச்சிருக்குது. இதுக்காக இவங்க மிலிட்ரி ஸ்பெண்டிங்ஸ், அந்த வார் அண்ட் ட்ரூப் ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, இது ஒரு அபரிதமான ஒரு பணத்தொகை. அது இந்த இது நேரடியாக அமெரிக்காவோட எக்கானமியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவர் முதல்ல எடுத்த இது எல்லாமே அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மக்களுக்கு ஈர்ப்புடையதான இருந்தது, அது மக்களுக்கான தேவை, அது மக்கள் அந்த தேவையை உணர்ந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாமே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். இதை மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பெரிய த்ரெட்டும் ஒன்று அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சைனாவோட ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஒரு எக்கனாமிக் க்ரோத். அடுத்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த துபாய், கத்தார், இது மாதிரி வந்து அரபு நாடுகள் தான் அவங்களுக்கு வந்து எதிரியாக பார்ப்பாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் சைனாவை டார்கெட் பண்ணார், என்ன காரணம்? காரணம் வந்து சைனாவை ஏன் ட்ரம்ப் காரணம், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதுதான் இந்த தேர்தலையும் கூட பிரதிபலிக்குது. நம்ம அந்த காரணம் என்னன்னு சொல்றேன். சைனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஏன் அதை சைனாவை எதிரியா பார்த்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வரலாறு. சைனாவோட ட்ரம்ப் அமெரிக்கா நெருங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து 1960-70களில் நடந்த அந்த கோல்டு வார் அப்போ அமெரிக்கா, ரஷ்யா, இது ரெண்டு நாடு தான் பெரிய நாடுகள் இருந்தது. இந்த நாடுகளுக்கு இடையே நடந்த அந்த கோல்டு வார், இந்த கோல்டு வார் வந்து சவுத் ஏஷியன் அந்த வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பரவிச்சு. அது என்னன்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, ரஷ்யா கடைபிடிச்சது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. அப்போ இங்கே அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபீவரே இருந்துச்சு, இந்த கம்யூனிஸ்ட் ஃபீவர். எதாவது கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறுதோ அந்த சித்தாந்தமே அமெரிக்க பொருளாதாரத்துக்கும், ஏன்னா அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிங்கிறனால அமெரிக்கா பொருளாதாரத்துக்கும் இவங்களோட ஃப்ரீ ட்ரேடுக்கும் அது சரியாக வராது அப்படிங்கிறனால அந்த நாடுகள் மேலே நேரடியாக படையெடுக்க இதையும் அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வியட்நாம் வார் வந்தது அந்த டைமில். வியட்நாம் வாரில் வந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இப்படி பல பார்ட்டிகள் இன்வால்வ் ஆயிருந்து. இப்போ சைனாவும் அமெரிக்காவும் முதல்ல இருந்து ரெண்டு சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாமில் இருந்தாலுமே சைனாக்கும் ரஷ்யாவுக்குமான பார்டர் கான்ஃப்ளிக்ட் வரும்போது, சைனோ சோவியத் வார் வரும்போது, அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ரஷ்யா ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அமெரிக்கா சைனாவுக்குள்ள ஒரு உடன்பாடுக்குள்ளே போகிறாங்க.
அதாவது வியட்நாம் வார்ல அமெரிக்கா ஒரு மோசமான ஒரு படுதோல்வியை சந்திக்கிறாங்க. அந்த ஹோச்சிமின்னோட ஆர்மியை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியல, பெரிய அளவுக்கான தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்ப அந்த தோல்வியில இருந்து ஒரு டீசன்ட் எக்ஸிட், அதாவது பெரிய அளவுக்கு எனக்கு பாதி மற்ற நாடுகள்ல அமெரிக்கா இராணுவத்துக்கு அது ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அங்கிருந்து வெளியேறதுக்கு ஒரு டீசன்ட் எக்ஸிட் வேணுங்கிறதுக்காக சைனாவோட உதவியை வாங்குறாங்க. அப்ப சைனாவோட உதவியை வாங்கி சைனாட்ட வந்து இவங்க ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறது தான் வந்து சைனா தன்னோட பொருட்களை அமெரிக்கால வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறது அந்த இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை அமெரிக்கா பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து அன்னைக்கு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்த ஹென்ரி கிசிங்கர், அன்னைக்கு பிரசிடண்டா இருந்தது நிக்சன். நிக்சனுக்கு வியட்நாம் மேலேயோ இல்லை சைனா மேலேயோ ஒரு மாற்று கருத்துக்கள் தான் இருந்தது. அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரினால அவங்க அது உடன்ப அவங்களோட சேர்ந்து இயங்கக்கூடிய சூழல் இல்லாத போது ஹென்ரி கிசிங்கர் இந்த தியரியை கொண்டு வந்து இந்த நேரடியை மாத்துறாரு. இல்லை நம்ம சைனாவோட போனோம் அப்போதான், ஏன்னா ஹென்ரி கிசிங்கரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை ஒரு பெரிய த்ரெட்டாக பார்த்தாரு. இந்த இடத்துல அமெரிக்கா பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா ரஷ்யாவை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சைனாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. சைனா இந்த வாய்ப்பை ரொம்ப நல்லாவே பயன்படுத்திட்டாங்க. பயன்படுத்திட்டு சைனா வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற சீப் லேபர், நமக்கு 1.3 பில்லியன் பாப்புலேஷனை வச்சு அவன் அவ்வளோ லேபர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ என்னன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு எது டிசைன் பண்ணப்பட்டாலும், இங்கே நம்ம அதை பேண்டமிக்ல கூட பார்த்தோம், மாஸ்க்கு அந்த பிபி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அமெரிக்காவில் ஒரு கட்டத்தில் தட்டுப்பாடு வரும்போது அதுக்கான காரணமாக என்ன சொன்னாங்கன்னா சைனாலேருந்து ப்ரொடியூஸ் வர முடியல அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99% எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இங்கே டிசைன் பண்ணப்பட்டாலும் தயாரிக்கப்படுறது வந்து சைனால தான் அப்படிங்கிற சைனா டிபெண்டன்ஸிங்கிறது அதிகமாயிருது. ட்ரம்ப் கூட வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து சைனீஸ் வைரஸ் சொன்னாரு, சைனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னாரு, சைனாவே டார்கெட் பண்ணி பேசினாரு. காரணம் இந்த இதுக்கான காரணம் ஏன்னா இந்த சைனா வந்து ட்ரேடு முழுசா எடுத்ததுனால இங்க அமெரிக்காவும் சைனாவும் இப்ப ரொம்ப இன்டர்டிபெண்டன்ட். இவங்க அமெரிக்கா இல்லாம சைனா இயங்க முடியும், சைனா இல்லாம அமெரிக்கா இயங்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட எல்லா ப்ராடக்ட்டும் சைனா தான் தயாரிக்குதுங்கிற பட்சத்துல இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அதிகமா பயன்படுத்தியது வந்து சைனா. அதை பயன்படுத்தி சைனாவோட எக்கானாமிக் குரோத்துன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது இன்னைக்கு. அது எக்கானாமிக் குரோத் மட்டும் கிடையாது, அவனோட டெக்னாலஜி குரோத். இன்னைக்கு அமெரிக்காட்ட இருக்கிற டெக்னாலஜியை விட சைனாட்ட இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆமா, இவங்க இன்னைக்கு 5G பேசுறதுக்குள்ள அவன் 6G போயிடுவான். இவங்க அவன் ஆர்டிபிஷியல் சன் லெவலுக்கு போயிட்டான். அப்ப டெய்லி சைனா டெக்னாலஜி நோக்கி போகும்போது அமெரிக்காக்கு ஒரு பயம் இருக்கு. அப்ப அமெரிக்கா உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டு அவங்க அமெரிக்க அதை ட்ரம்ப் உணர்ந்துட்டாரு. ட்ரம்ப் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் சொல்ல, ஒரு பிஸ்னஸ் மேன்னா சைனாவோட சைனா தனக்கு எவ்வளவு பெரிய த்ரெட் அப்படிங்கறத ட்ரம்ப்பால உணர முடிஞ்சனாலதான் சைனாக்கு எதிராக அவரோட மொத்த அவரோட ஜெயித்ததுல இருந்து இன்ன வரைக்குமே சைனாக்கு எதிரான ஒரு பரப்புரை, சைனாக்கு எதிரான ஒரு திட்டங்கள் எல்லாத்துலயுமே அவரு சைனாவை ரொம்ப டார்கெட் பண்றது அமெரிக்கனோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட மனசுல வச்சுதான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் வந்து தேர்தலில் வந்து முறைகேடு நடத்துக்குன்னு சொல்கிறாரு. அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து வாக்கு சீட்டில் தான் வந்து ஓட்டு போடுவாங்க, இந்தியாவில் வந்து இவிஎம்மில் ஓட்டு போடுவாங்க. இவிஎம்மில் முறைகேடு நடக்குதுன்னு இங்கே சொல்கிறாங்க, அதே மாதிரி அங்கே வந்து வாக்கு சீட்லேயும் முறைகேடு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எது வந்து உண்மையிலேயே சரியான இதை கொடுக்கும், அங்கே என்ன நடந்துச்சு அந்த முறைகேட்டில் அமெரிக்கா அவருக்கு? நம்ம ட்ரம்ப் வந்து சைனாவை எதிர்க்கறதுக்கான காரணம் சொன்னால அது கூட ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரம்ப் வந்து சைனாவை எதிர்க்கணும்னா ட்ரம்ப்போட தாட் ப்ராசஸ் அது என்னன்னா அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் இல்லை அமெரிக்கா வெளியில ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது இப்போ உதாரணத்துக்கு நேட்டோ ட்ரீட்டி, நேட்டோல இருக்கிறாங்க, நேட்டோவில் நிறைய அலைட் கண்ட்ரிஸ் இருக்கு, ஜெர்மன் பிரான்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் ஆனால் அதிகமான காசை யார் அங்கே செலவு பண்றாங்கன்னா அமெரிக்கா தான் செலவு பண்ணுது. அதுக்கு ஈக்குவலா அந்த ட்ரீட்டிகளை செலவு பண்ண வேண்டிய நாடுகள் எதுவுமே செலவு பண்ணலைங்கிறது தான் ட்ரம்ப் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த இதை அதுக்காக ட்ரம்ப் மிரட்டவே செஞ்சாரு, நான் நேட்டோ விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அதை மிரட்டவே செஞ்சார். ஸோ அப்போ இந்த செலவுகள் எல்லாத்தையுமே குறைச்சாதான் நான் அமெரிக்காவோட எக்கானமியை திருப்பி தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் இதை கார்பரேட்டுக்கு இது ஒத்து வராது, அதுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ உங்களோட கேள்விக்கு வர்றேன், இங்கே நடக்கக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், அப்போ இந்த காரணங்களுக்காக கார்பரேட்ஸ் தான் இது ஃபுல்லாக பிஹைண்டில். எந்த தேர்தல் வந்தாலும் எந்த நாட்டிலையும் இன்னைக்கு வந்து கார்பரேட்டோட கைங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கிறார். இந்திய தேர்தலாக இருக்கட்டும், உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த தேர்தல்னாலும் கார்பரேட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். இப்போ இதுவரைக்கும் அமெரிக்காவில் வந்த அதிபர்கள் எல்லாருமே வந்து கார்பரேட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடந்தக்கூடியவங்க தான். அது புஷ்ஷாக இருக்கட்டும், ஒபாமாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒபாமாலாம் மிகப்பெரிய கார்பரேட்டை
அடிமைனே சொல்லலாம். ட்ரம்ப் ஒரு கார்பரேட் தான், அதனாலதான் அவர் கார்பரேட் அடிமையா இருக்க போறது. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்றேன். ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, டிம் குக், ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ. அப்போ வந்து ஒபாமா ஒரு தடவை, அது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணாங்க நியூஸ் மீடியா, அதில் வந்து ட்ரம்ப் ஒரு ஒபாமா கேட்குறாரு, இங்கே ஆப்பிள் தொடர்பாக செய்யக்கூடிய நீங்கள் அந்த ஃபோன் அந்த உபகரணங்கள் எல்லாமே வந்து இங்கே அமெரிக்காலே பண்ணலாமே, ஏன் சைனாவில் கொடுத்து பண்ணுறீங்க? அப்போ இவர் டிம் குக் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதுதான் லாபம், எனக்கு இங்கே சீப் லேபர் கிடைக்கிது, அதனால அங்கே நான் கொடுத்து எனக்கு லாபம் இங்கே அதிகமாக விற்க முடியும். நான் அதை விட்டு இங்கே நான் பண்ணோம்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய இதுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு வந்து என்னால் ஃபோன் விற்க முடியாது, மக்களும் வாங்க முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஒபாமா எதுவுமே சொல்லலை, அப்படியே கடந்து போகிறது தான். ஆனால் இதே இது ட்ரம்ப்கிட்ட அது நடந்திருக்குமானா? நடந்திருக்காது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து இந்த கார்பரேட் நலனை தாண்டி அமெரிக்க நலன் மேலேயும் ஒரு அக்கறை இருக்குது. அமெரிக்காவை அது முன்னேற்றணும், அமெரிக்கன் ஃபர்ஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்லோகன் அவர் தொடர்ச்சி சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்படி இருக்கும்போது கார்பரேட்டோட கிரீடுக்கு எதிராக நடக்கிறதுனாலவே ட்ரம்ப்பை வெளியேற்ற வேண்டிய தேவை இந்த கார்பரேட்ஸுக்கு இருக்கு. இது டெக்னாலஜி கார்பரேட்ஸ், நாட் ஓன்லி டெக்னாலஜி கார்பரேட்ஸ், இந்த மாதிரி உலகத்துல பெரிய பிஸ்னஸ் வந்து ஆர்ம் சேல்ஸ் தான். அப்போ பெரிய அளவுக்கு வார் அங்கே எங்க எல்லா ஊர்லயும் ஒரு குழப்பங்களும் ஒரு வாரம் ஒரு ஒரு நிலை இல்லாத ஒரு கவர்மெண்ட் நடந்தால் தான் இவங்களுக்கு அந்த ஆர்ம் சேல்ஸ் நடக்கும். லைக் லாக்ஹீட் மார்ட்டின் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள் தன்னோட ஆயுதங்களை விற்கணும் அப்படின்னா வார் நடக்கணும். அப்போ இங்கே வார் இவர் இவர்களோட ட்ரூப் அங்கே எங்கேயும் இல்லை, எல்லாத்தையும் புல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா எங்கே போய் வார் நடக்கும் இவங்களுக்காக? ஸோ அப்போ அந்த மாதிரியான கார்பரேட்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக மாறுறாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து இந்த 2016 ஜெயிச்ச ட்ரம்ப் 2020 வெளியேற்றணும் அப்படின்னு இந்த கார்பரேட் மொத்தமாகவே முடிவு பண்ணுறாங்க. கார்பரேட்னா மீடியா, டெக்னாலஜி, வார், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கார்பரேட்ஸுமே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக மாறிடுறாங்க. அப்படி இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற வரைக்கும் பல ஸ்டேட்ல வந்து ட்ரம்ப் தான் முன்னணியில் இருந்தார். ட்ரம்ப் தான் ஜெயிப்பார்னு நினச்சி நிறைய பேர் போய் படுத்தோம். காலையில் இருந்துச்சு பார்த்தா அப்படியே ஒரு ஒரு 5-6 ஸ்டேட்ல அப்படியே மாறி இருக்கு. இப்போ இங்கே அது அதை எப்படி ஒன்று புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்குது, அமெரிக்காவில் எப்படி தேர்தல் நடக்குங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் வந்து மக்கள் ஓட்டு போடுறது எப்படின்னா பேலட் சிஸ்டம், நீங்கள் சொல்கிறது பேலட் சிஸ்டமும் இருக்குது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது. எல்லாமே பேலட் கிடையாது, எல்லாமே எலக்ட்ரானிக்கும் கிடையாது. ஸோ ரெண்டு வகையில் ஓட்டு போடலாம். ஒன்று வந்து இன் பர்சன் போய் ஓட்டு போடுறது, நேரடியாக போடுறது. இன்னொன்று ஆப்சன்டீஸ் ஓட்டும்பாங்க. இன் பர்சன் ஓட்டில் ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஏர்லி ஓட்டிங், நீங்கள் என்னைக்கு தேர்தலோ அதுக்கு முந்தின நாளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஓட் பண்ணலாம், டைரெக்டாக பூத்துக்கு போய் ஓட் பண்ணலாம். இன்னொன்று தேர்தல் அன்னைக்கு டைரெக்டாக நீங்கள் அன்னைக்கு அந்த தேர்தல் அன்னைக்கு போய் பேலட்டில் போய் ஓட்டு போடுறது. ரெண்டாவது ஆப்சன்டீஸ் ஓட்டு, இதுக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி, அது ரெண்டு வகை உண்டு. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலில் அனுப்புறது ஒன்று, ரெண்டாவது ட்ரா பாக்ஸ் மாதிரி அங்கங்கே வச்சுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் போட்டுடணும். ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த எலக்டோரல் ஆஃபீஸுக்கு போகும். அங்கே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை பிரித்து வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கு நோட்டரைஸ் பண்ணுறது நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க ஒவ்வொரு பேலட் சிஸ்டமையும். ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஆட்டோ கவுண்டர் ஒன்று இருக்குது. அந்த கவுண்டர் என்ன பண்ணணும்னா இந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும், பேலட்ஸில் போடுற ஓட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணும். இது ரீட் பண்ணி அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வர்றது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து இறுதி ரிசல்ட்ஸை சொல்லுவாங்க. இப்போ ட்ரம்ப் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த தேர்தல் எண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த இந்த ஆப்சன்டீஸ் ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த மெயிலிருந்து வரக்கூடிய தபால் ஓட்டுகள், இந்த ஓட்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்துச்சு. எண்ணி ஓட்டு எண்ணிட்டு இருக்கும் போதே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்துச்சு, எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு, அப்போ வந்துகிட்டே இருந்தது. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணி அந்த அவங்க அவங்க அந்த எண்ணிக்கையை முடியும் போது ட்ரம்ப் பல ஸ்டேட்டில் வந்து வெற்றி பெற்று தான் இருந்தார். ஒரு அதிகமான ஒரு ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு முன்னிலையில் இருந்தார். ஆனால் இந்த ஓட்டுகள் வர வர அத்தனை ஓட்டுகளுமே வந்து டெமோக்ராட்டிக் மட்டுமே தான் வந்துச்சு. டெமோக்ராட்டிக் வந்ததாக தான் அவங்க காட்டுறாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓட்டு எல்லாமே எனக்கு இல்லீகல் ஓட்ஸுங்கிறாரு. அது இல்லீகல் ஓட்ஸுங்கிறார், ஏன்னா தேர்தல் டைம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஓட்டு வந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இவங்க பல காரணம் சொல்றாங்க. இல்ல மெயில் டைம் ஆச்சு, அங்க இருந்து வரல, வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு டைம் ஆச்சு, எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. முக்கியமான ஒரு 5-6 ஸ்டேட், ஏன்னா இப்ப எல்லா ஸ்டேட்டும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும், ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல எல்லாம் எப்பவுமே ஒரு ஸ்கேன் பண்ண முடியாது. இங்க வந்து ரெட் ஸ்டேட் ப்ளூ ஸ்டேட்னு கொஞ்சம் சில ஸ்டேட்ஸ்கள் வந்து இருக்குது. மோஸ்ட்லி எல்லா சிட்டிஸுமே வந்து ப்ளூ ஸ்டேட். ப்ளூ ஸ்டேட்னா டெமோக்ராட்ஸுக்கு போடுறவங்க, ரெட் ஸ்டேட்ங்கிறது ரிபப்ளிக்ஸுக்காக போடுறவங்க. சிட்டிஸ்லலாம் ஏன் ப்ளூ ஸ்டேட்னா அது முக்கால்வாசி அது எல்லாமே கார்பரேட் ரன்னாக இருக்கிறனால அது வந்து ப்ளூ ஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 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 5 ஸ்டேட்டை ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஜார்ஜியா, இப்போ நான் இருக்கிற ஸ்டேட் வந்து ஜார்ஜியா, விஸ்கான்சன், அப்புறம் அரிசோனா,
ஒஹாயோ அப்புறம் பென்சில்வேனியா இந்த அஞ்சு ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட். இந்த அஞ்சு ஸ்டேட்ல வந்து ட்ரம்ப் தான் லீடிங்ல இருந்தார். ட்ரம்ப் லீடிங்ல இருந்தவர் திடீர்னு ஒரு ஒரு இந்த தபால் ஓட்டுகளை வச்சே வந்து இவர் ஒரு 30,000 நைட்ல அப்படியே எல்லாமே வந்து ப்ளூவா மாறிட்டே இருக்கு. ஸோ அவர் அந்த டைம்ல தான் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா இந்த இந்த இது வரைக்கும் கவுண்ட் பண்ணதோன்னு நினைச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் இல்லீகல் ஓட்டு, அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. இவர் எல்லாமே ட்ரம்ப் செஞ்சும் எதுவுமே நடக்கல. சுப்ரீம் கோர்ட்டுமே எதுவும் சொல்லலை, இவங்களும் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இல்லை எல்லாம் சரியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதை தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு அந்த ஜார்ஜியால ஓட்டு ரீகவுண்ட் பண்ணும்போது நடந்த போராட்டம் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், நானே மார்ச் பண்ணுவேன் கேபிட்டல் பில்டிங்ல வந்து நம்மளோட செனேட்டுக்காக கூட நில்லுங்க, யார் போட்டி விடுறாங்களோ கூட நில்லுங்கன்னு. அப்பதான் ஒரு பெரிய மாபு கிளம்பி போய் கேபிட்டல் பில்டிங் ஆக்கிரமிச்சு உள்ள இறங்கி அடிச்சு அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு. நமக்கும் இருக்கு அந்த அந்த இவரோட ட்விட்டர், இவர் போட்ட அந்த பதிவு வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் நீக்கிட்டாங்க. ட்விட்டர் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பேன் பண்ணதாக ஒரு செய்தி வருது. இது இதெல்லாம் வந்து இந்த கார்பரேட்டுக்கு எதிராக வந்து அவர் இருக்காருன்னு சொல்லி வர்றாங்களா? ஆமாம், அது அந்த வகையில் தான் அதை எடுக்கணும். கார்பரேட்டில் மொத்தமாகவே ட்ரம்ப் இந்த ஆஃபீஸை விட்டு போகணுங்கிறது வந்து நியூஸ் மீடியா, நியூஸ் ஏஜென்சி, கார்பரேட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூணு பேருமே ஒரு யூஎஸ் பிரசிடெண்டோட கணக்கை முடக்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட வலு என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் நம்ம இந்தியாவோடையும் பொருத்தி பார்க்கலாம். இந்தியாவில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இந்தியாவில் வந்து இவிஎம் முழுக்க முழுக்க இங்கே வந்து அந்த கவுண்டிங்கில் மட்டும்தான் ட்ரம்ப் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ரெண்டு முக்கியமானது வந்து இந்த இல்லீகல் ஓட்ஸ், ரெண்டாவது வந்து கவுண்டரை சில இடங்கள்லாம் மாற்றிடுறாங்க. யார் யாரெல்லாம் ப்ளூ ஸ்டேட்டுக்கு இந்த ரெட் ஸ்டேட்டுக்கு போடுறாங்களோ அவரோட சின்னத்துக்கு போடுறாங்களோ அந்த சின்ன எல்லாமே வந்து டெமோக்ராட்டுக்கு மாறுது. அரிசோனால் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. ஸோ இந்த கவுண்டர் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் மெட்டீரியல் தான். இதுலேயே இவ்வளோ பிரச்சனை வரும்போது இந்தியா மாதிரியான ஒரு நாடு, முறைகேடுகளுக்கு பேர் போன நாடு இந்தியா, இந்த மாதிரியான ஒரு நாட்டில் மொத்தமுமே எலக்ட்ரோரல் இந்த என் டு என் ப்ராசஸே வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸை நம்பி இந்த தேர்தல் சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது அதோட வெளிப்பாடு நமக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதை நம்ம பல தொகுதிகளில் அதை பார்த்தோம். முக்கியமாக அதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மதுரையில் வந்து தேனி தொகுதியில் ஏடிஎம்கே தேவையான ஓட்டுக்கு அவங்க ஜெயிக்கிறாரு, ஓபிஎஸோட மகன் ஜெயிக்கிறாரு. தேனி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிஎம்கே ஜெயிக்குது. அதே இதில் அது எப்படி ஒரே மக்கள் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஓட்டு போடுவாங்க? அந்த மாதிரி பல தொகுதிகளை நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னொரு உதாரணம் பீகாரில் தேஜஸ்வி யாது. அப்போ இது இது வந்து வெறும் ஓட்டை மட்டும் மேனிப்புலேட் பண்ணுறது கிடையாது, அது கூட பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயமும் இருக்குது. மக்களோட அந்த கருத்தியலை மாற்றுறது, மக்களுக்கு தேவையான ஃபீட்ஸை கொடுக்குறது, நியூஸை கொடுக்குறது, இதில் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. போலீஸ், மீடியா, அந்த அப்புறம் அந்த ஃபேக் என்ஜிஓ குரூப்ஸ், அப்புறம் அந்த சோஷியல் மீடியா குரூப்ஸ், அப்படி பல குரூப்புகள் வந்து சேர்ந்து வேலை பார்த்து தான் இந்த பெருங்குன்றத்தை புரிவாங்க. இது ஒரு டெமோக்ராட்டிக் எலக்டோரல் ப்ராசஸே சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சதி இது. இந்த இவிஎம் அண்ட் இல்லை அது அதை புரிஞ்சதுனால தான் வந்து மக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ட்ரம்ப் ஆதரிச்சு அந்த வெள்ளை மளிகையை வந்து முற்றுகையிற அளவுக்கு போனாங்களா? ட்ரம்ப் வந்து உண்மையாக இருக்காரு மக்களுக்கு அப்படின்னு ட்ரம்ப். ஆமாம், ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மக்களுக்கு உண்மையாக இருக்கா அந்த நாட்டுக்கு அவர் அவருக்கு தேவையான அந்த நாட்டு மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தம் என்ன இருந்ததுன்னா அவங்களோட மக்கள், அவங்க மகன், அவங்களோட பையன் யாராவது மிலிட்ரியில் இருப்பான், அவன் வேற எங்கேயும் ஆப்கானிஸ்தானில் போய் சண்டை போடுற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ட்வின் டவர் அட்டாக் அதில் ஆப்கானிஸ்தான் வாரில் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள் வந்து அதை ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா செஞ்ச எந்த போருக்கும் மக்கள் ஆதரிக்கல, அது ஈராக்குக்குள்ளே போனதாக இருக்கட்டும், சிரியா, லிபியா, இங்கே போகிற எந்த சண்டையிலையுமே வந்து மக்களோட ஆதரவு இல்லை. யாருக்கோ எங்கேயோ நடக்கக்கூடிய சண்டையில் நான் ஏன் என் மகனை கொண்டு போய் அங்கே இழக்கணுங்கிறது இருந்துச்சு. ஸோ அப்போ நிறைய இந்த ட்ரூப்ஸ் புல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து அமெரிக்க மக்களிடையே ரொம்ப வலுவாகவே வந்துருது. அந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தப்பறம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், அமெரிக்கா அதிபர்களில் எல்லா அதிபர்களும் ஏதாவது ஒரு நாட்டில் இன்வெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப்போட பீரியடில் மட்டும்தான் எந்த புது இன்வெஷனும் கிடையாது. இந்த இந்த கடந்த 5 வருஷத்தில் அமெரிக்கா எந்த நாட்டுக்குள்ளேயும் வாண்டடாக போய் அதனோட மிலிட்ரி ட்ரூப்ஸை வச்சு அவங்க வேலை இது வரைக்கும் ட்ரம்ப் கவர்மெண்ட்டில் மட்டுமா செய்யும். ஆமாம், இவர் என்ன பண்ணார்னா ஜெர்மனில் இருந்த ட்ரூப்ஸை புல் அவுட் பண்ணார், இங்கே ஆப்கானிஸ்தானில் இருந்த ட்ரூப்பை ரெடியூஸ் பண்ணார், ஈராக்ல இருந்தது ரெடியூஸ் பண்ணார். இப்போ நிறைய அவங்க வந்து எல்லா ட்ரூப்ஸையும் திருப்பி அமெரிக்காவுக்கு வாங்க சொல்லி அமெரிக்காவோட எக்கானமியை முதல்ல ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டு
என் மிலிட்டரி இன்னும் வலுவாக்குறேன் அப்படிங்கிறது, இங்கிருந்து வலுவாக்குறது, அதுதான் வலுவாக்குறதுன்னு அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது. எல்லா பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ச்சியாக அவர் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், என்னோட அமெரிக்காவோட எக்கானமி அவனோட பொருளாதாரத்தையும் அவனோட மிலிட்டரியும் எப்பவும் இல்லாத அளவுக்கு வலுவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றது. இதனாலதான் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு காமெடியனா வந்து சித்தரிக்கிறாங்களா இந்த மாதிரி? இது வந்து இந்த கார்பரேட்ஸ் அண்ட் இந்த டெமோக்ராட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அது ரொம்ப தந்திரமாவே டெமோக்ராட்ஸ் பண்றாங்க, அது ரொம்ப பின்தங்கியதான் ட்ரம்ப் இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ட்ரம்ப் இந்த தேர்தலில் ஜெயிச்சு 2014 வரும்போது கூட ட்ரம்ப்புக்கு எதிராக இதே மாதிரியான அலிகேஷன்ஸை டெமோக்ராட்ஸ் வச்சாங்க. அவரோட தேர்தல் வாக்குறது செல்லுபடியாவது, ரஷ்யா ஆக்ட் பண்ணிட்டாங்க, புட்டினோட டீம் ஆக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை கசிய விட்டாங்க. ட்ரம்ப் ஒரு கொடூரமான ஒரு ஆள் மாதிரியும், ட்ரம்ப்புக்குன்னு ஒரு சில பர்சனல் கேரக்டர்ஸ் இருக்கு, அது நம்மளாலே ஏத்துக்க முடியாது. அவர் பேசுற விதம் அதெல்லாம் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க அதை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா ட்ரம்ப் பாலிசி என்னங்கிறத அவங்க பாக்குறாங்க, அது என் நாட்டுக்கு சரியா இருக்குதா, என்னோட நாட்டோட பொருளாதாரத்தை அது பாதுகாத்துதா, என் நாட்டை முதன்மையாக அதை படுத்துதா அப்படிங்கிறத பார்த்து தான் ட்ரம்ப்புக்கான ஆதரவு. மற்ற எந்த இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ ட்ரம்ப் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசிடுவார். இப்போ யார் செய்யாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுக்கு இவங்க எப்பவுமே அமெரிக்கா ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, ரிப்பப்ளிக்கன் ஒரு டெமோக்ராட் யார் வந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து ஜெருசலமை வந்து தலைநகர அறிவிச்சு அங்க அமெரிக்கன் எம்பசியை மாத்துறாரு. இந்த வேலையை வேற யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரம்ப் தேவை. சில கார்பரேட்ஸ ஒரு அந்த கார்பரேட்டுக்குன்னு ஒரு புரூட்டாலிட்டி இருக்கு, அவங்க ரொம்ப கட் த்ரோட்டா இருப்பாங்க. கார்பரேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, கார்பரேட்னாலே நமக்கு வந்து மக்கள் நலன் எல்லாம் கிடையாது. உன்னைய எந்த அளவுக்கும் நான் உன்ட்ட இருந்து என்னால உருவ முடியுமோ நான் உருவிக்கிட்டு என்னோட லாபத்தை மட்டுமே நான் பார்ப்பேங்கிற மாதிரியான, அப்ப அந்த மாதிரியான ஒரு கார்பரேட்டை எதிர்த்து அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் வேணுங்கிறது தான் இந்த மக்களுக்கு. இல்லை இப்படி இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவர் நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்காரு, நேர்மையா இருக்காரு, நல்லது நினைக்கிறாரு. ஆனா அங்க இந்தியர்கள் பல பேர் வந்து அவருக்கு வந்து ஆதரவாகவும் இந்த போராட்டத்துல கூட வந்து இந்திய தேசிய கொடியெல்லாம் தெரிஞ்சு அவரு வந்த உண்மையில இந்தியர்களுக்கு நல்லதா இல்ல பைடன் தான் நல்லதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. யார் வந்தாலும் இந்தியர்களை எப்படி நம்ம பாக்குறதுன்னு அதில் பார்த்தோம். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடியதுல பல வகை, இப்போ தமிழர்கள் இருக்கிறாங்க, பஞ்சாபிஸ் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, மலையாளிஸ் இருக்கிறாங்க, இப்படி பல தேசிய இனங்கள் பல ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்கே இருக்கிறாங்க. இப்போ நம்ம பீப்புள் ஆஸ் அ பீப்புள் நம்ம எல்லாமே வந்து நம்மளோட பிரச்சனைகளுக்கு இங்கே அமெரிக்காவில் போராட்டங்கள் நடத்திருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே பெரிய அளவுக்குல வாஷிங்டன்லேயே நாம போய் நடத்திருக்கிறோம். பஞ்சாப் சீக்கியர்களை வந்து பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டை வந்து எல்லா ஸ்டேட்லையுமே பெரிய அளவு பெரிய ரேலியை பிரம்மாண்டமான ஒரு ரேலியாகவே பண்ணிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த ஒரு மாப் மென்டாலிட்டிக்குள்ளெல்லாம் நம்ம போய் நின்னது கிடையாது. அது மாதிரியான இயக்கங்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிறோம். இங்கே நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கேகேகேன்னு ஒரு மூமெண்ட்ஸ் கேள்விப்படுவீங்க, க்ளூ க்ளக்ஸ் க்ளான் சொல்லிட்டு. ஆமாம், அந்த மூமெண்ட்டு கூடலாம் நம்ம போய் நின்று அந்த நிறவெறி பேசுற மாதிரிலாம் கிடையாது. நம்ம இங்கே வந்து என்னது, ஆமாம் இல்லையா, ஆக்சுவலாக இவர் ட்ரம்ப் வந்தப்போ வந்து கேகேகே க்ளூ க்ளூ க்ளானோட தான் கம்பேர் பண்ணாங்க. கம்பேர் பண்ணாரா? கம்பேர் பண்ணாங்க எல்லாரும். அவர் தி ஒயிட் சூப்ரீமிசிங்க. ஆமா, அவர் அது ட்ரம்ப்புக்கு ஒரு பல முகம் இருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ் முகம் இருக்கும், ட்ரம்ப்புக்குன்னு ஒரு நேஷனலிஸ்ட் முகம் இருக்கும், அதே நேரத்தில் ட்ரம்ப்புக்குன்னு ஒரு ஒயிட் சூப்ரீமிஸ்ட் முகம் இருக்குங்கிறதையும் நம்ம அங்கீகரிச்சாகணும். அதை தவிர்க்க முடியாது, அது அவருக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம எந்த முகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்தியா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இனிமையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கு யார் யார் இனிமையோ அவங்களாம் நமக்கு இனிமையா இருக்கணும் வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்துல இப்ப ட்ரம்ப் வந்து அந்த ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்ட் இருக்குங்கிறது அவரோட போரமுகம், அந்த போரமுகத்தோட போய் நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரம்ப் ஒரு நேஷனலிஸ்ட் தாட்ல இருக்கிறாங்கன்னா அந்த நேஷனலிஸ்ட் தாட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கும். ட்ரம்ப் வந்து இப்ப அமெரிக்காவோட எக்கானமியை க்ரோ பண்ணணுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறாரு. அதை நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம நாட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட்ல போய் நின்னது, இந்த இந்தியா கூடிய பண்ணது. அந்த கும்பல் யாருன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒன்று மோடி ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும், இல்லை பாஜகவோடையும் இந்த சங்கியும் சொல்லக்கூடிய கருத்தியலில் இருக்கக்கூடிய ஒரு கும்பலாக தான் இருக்குது அந்த கும்பல். அவங்க கொண்டு போனதில் மிக செஞ்ச மிகப்பெரிய தப்பு இந்திய யூனியன் கொடியை கொண்டு போனது.
இதை கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் போயிருந்தா அவன் காவி குடியை கொண்டு போயிருக்கணும், இல்ல பாஜக குடியை கொண்டு போயிருக்கணும். இது தேவையில்லாம இந்தியா நாட்டுல இருக்கக்கூடிய இந்திய யூனியன்ல இருக்கக்கூடிய பல தேசிய இனங்களும் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இந்தியன் யூனியன் பிளாக் அப்படிங்கும் போது இதுக்கு நம்ம உடந்த இல்லை. இந்த மாதிரியான வேலைகளும் நம்ம என்னைக்குமே அமெரிக்கால இருந்து செய்ய போறது இல்லை, இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு வன்மையான ஒரு செயல்பாடுகளும் நம்ம இறங்க போறது இல்லைங்கும் போது இந்தியன் கொடியை எடுத்து போய் அங்கே வேவ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்டோட நிற்கிறது அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் மத்தியிலையும் பல்வேறு தலைவர்கள் மத்தியும் எப்படி பார்க்கப்படும், அதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்புங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ இந்த விஷயமே நீங்க சொன்ன விஷயமே வந்து ட்விட்டர்ல மிக பிரபலமா போயிட்டு இருக்குது. இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த அகடமிஷியன்ஸோ சைனீஸ் அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியா தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பகையை வளர்த்து வச்சிருக்கிறாங்களே அமெரிக்காக. அப்படி இருக்கும் போது இது 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 இதுக்கு இதை பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா ட்ரம்ப்போட அந்த கோர முகம், அந்த ஒரு அத்தாரிட்டேரியன் முகம், அந்த ட்ரம்ப் வந்து யாரையும் மதிக்காம பண்றது, ஒரு ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம ஒரு காட்டுத்தனமா நடக்கிறதுங்கிற ஒரு முகம் இருக்குல்ல அவருக்கு, அந்த அத்தாரிட்டேரியன் ஃபேஸையும் அந்த ரிலீஜியஸ் ஃபெனட்டிக் ஃபேஸ், அந்த ஒரு நிரவரி ஃபேஸ் இருக்குல்ல, அது அந்த ஃபேஸை விரும்பக்கூடிய நபர்கள் இங்க நமக்கு தெரிஞ்ச நபர்கள் சங்கிகள் தான். இந்த சங்கங்கள் தான் அந்த குரூப்புகளுக்கு கூட போய் நின்னவர்கள். இவங்க இப்படி பண்றதுக்கு காரணமும் இருக்குது. இந்த மோடி இங்க இங்க வந்தபோது இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் போனாங்கன்னு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. அந்த இதை ஒருங்கிணைச்சது, அதுக்கான நிதிகள் திரட்டல், அதுக்கான ஆட்களை சேர்த்தது எல்லாமே இந்த மார்வாடி பனியா கும்பல் மட்டும்தான் பண்ணாங்க. இதை பொதுமக்கள்னு சொல்லி நம்ம பொதுமைப்படுத்திட முடியாது. இந்தியால இருந்து இந்தியா மக்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இந்தியா மக்கள்லாம் அந்த கேபிட்டல் பில்டிங்க ராய்ட்ஸுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய மக்கள் எல்லாரையும் சேர்த்து பொதுமைப்படுத்திடுவோம். ஒரு சிறு கும்பல், அந்த கும்பல் மோடியோட அரசியலுக்காக வேலை செய்யக்கூடிய கும்பல். அவங்க 2014 மோடி அந்த அடுத்த தேர்தலுமே பெரிய அளவுக்கான நிதிகளை இங்க அந்த கார்பரேட் நிதிகளை வந்து 10-17 எல்லாமே நிறைய இருக்கு. நிறைய செய்திகள், ஏராளமான செய்திகள் அதை பத்தி வந்திருக்கு. எவ்வளவு அமௌண்ட் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு பணங்கள், அது எல்லாமே பிஜேபியோட ஒரு அரசியல். இதனாலதான் வந்து மோடியையும் ட்ரம்ப்பையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்களா ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி? ஆமா, அது நிறைய நடக்குது. அது அதுக்கான அது அது அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. இப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. மோடியை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம ட்ரம்ப்பை பார்க்க முடியாது. ட்ரம்ப்புக்கு வந்து நீங்க ட்ரம்ப்போட கோர முகத்தை நான் சொன்னேன், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் சுப்ரீமஸ்ட் எண்ணம், அப்புறம் வந்து கார்பரேட்ஸுக்கு ஆதரவான ஆளும் தான் அவரு. கார்பரேட்டுக்கு முழுமையான எதிரான நபர்னு சொல்ல முடியாது, கார்பரேட்டுக்கான ஆதரவான ஆளும் தான் அவரு. அதே நேரத்துல கார்பரேட் சொல்லக்கூடிய அந்த டிக்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு அடிபணியாத ஒரு ஆள். ஏன்னா அது அது ஏன் அந்த எந்த இடத்துல எல்லாம் அவர் அடிபணிய மாட்டாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எல்லாம் தன்னோட நேஷனை முதல்ல வைக்கிறாரோ, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு எந்த இடத்துல வைக்கிறாரோ, அமெரிக்காவோட பொருளாதாரம், அமெரிக்காவோட தொழில் வளம், இது எல்லாத்தையும் அவர் எங்க முதல்ல வைக்கிறாரோ அந்த இடங்கள்லாம் கார்பரேட்டா அவர் மதிக்கிறது இல்லை. ஆனா மோடி அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம பார்க்க முடியாது. மோடி முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அம்பானிக்கும் அதானிக்குமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இங்க எப்படி ஒபாமா வந்து ராக்கஃபெல்லருக்கும் ராட்சைல்டுக்கும் வேலை பார்க்கறோம், அதே மாதிரி இங்க அம்பானிக்கும் அதானிக்குமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் மோடி. அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயம், மோடி பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இவங்க ஒரு 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 எந்த லைன் எடுத்து இவங்க ட்ரம்ப்போட லைன் ஆகுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரிலீஜியஸ் லைன், ரிலீஜியஸ் இதுக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்கக்கூடியது இஸ்ரேல். இவங்க அந்த இவங்களோட ஐடியாலஜிக்கல் ஒரு பிணைப்புக்குள்ள வந்துருவாங்க இஸ்ரேல், அவங்க ஆரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிணைப்புக்குள்ள வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் ஒரு ரிலீஜியஸ்லி ஃபனட்டிக் ஸ்டேஷன், அது ஒரு ரோக் நேஷன். அது எல்லாருமே நீங்க மிடில் ஈஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா நேஷனுமே சொல்லக்கூடியது. அப்ப இஸ்ரேலோட அதிகமான தொடர்பை மோடி கவர்மெண்ட்ல தான் இந்தியா பண்ணி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியா இஸ்ரேலோட பெரிய அளவுக்கான தொடர்புகளை கையாண்டது கிடையாது. மோடி கவர்மெண்ட்ல இஸ்ரேலோட தொடர்புல எடுத்து இஸ்ரேல் மூலமா இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரோ இந்த ரைட் விங் வாய்ஸ் சொல்லியா இந்த வலதுசாரி சிந்தனையா வலதுசாரி ஆமா ரைட் விங் சிந்தனைக்குள்ள இவங்க இருக்கப்பட்டு அந்த சிந்தனையை தான் இவங்க என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணி இந்த மோடி கும்பல் இந்த ட்ரம்ப்போட சேர்ந்து நிக்கிற மாதிரி உள்ள வராங்க. இதுல இவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, மோடி யூஎஸ் ஒரு டெவலப் நேஷன், ஆல்ரெடி டெவலப், இவனோட ஜிடிபி பேருக்கு இதை நம்மளால மேட்ச் பண்ண முடியாது. நம்ம ஒரு டெவலப்பிங் நேஷன் தான், இந்தியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் டெவலப்பிங் தான், இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்னோக்கியே தான் இருக்கிறோம். இப்போ இவங்க ஒபாமா பீரியட்ல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து டிபிபி,
ட்ரான்ஸ்பெசிபிக் போர்ட்ஃபோலியோ பார்ட்னர்ஷிப் அந்த டிபிபியை போட்டு அது என்னன்னா அந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எக்கனாமிக் கோஆபரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுல அமெரிக்கா ஒரு முக்கியமான. இப்ப எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் யாருக்கு பணம் அதிகமா இருக்கோ யாருக்கு வலு இருக்கோ அவன் தான் செலவு பண்ண போறான். இதுலயும் அமெரிக்கா தான் செலவு பண்ண போகுது அப்படிங்கறத ட்ரம்ப் 2016 வரும்போது இதுல நான் போய் செலவு பண்ண போறேன் என்ன எல்லாரும் யூஸ் பண்ணிக்க போறேன் நான் எதுக்கு இதுல செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் டிபிபில இருந்து வெளியே வராரு ட்ரம்ப். டிபிபில இருந்து வெளியே வந்தோடனே சைனா இதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. அது எப்படி பாக்குறாங்கன்னா சைனா அங்க செலவு பண்ணக்கூடியது அமெரிக்கா அந்த இடத்துல நான் போய் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் பேர் எல்லாம் ஆர்சிஇபின்னு ஒண்ணு பண்றாங்க ரீஜனல் கோஆபரேஷன் எக்கனாமிக் பாலிசின்னு நினைக்கிறேன் அந்த ஆர்சிஇபிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள இதே நாடுகள் ஆனா இதுல முதலீடு பண்ணக்கூடியது சைனா. அமெரிக்கா இந்த இடத்துல இல்லை இந்த ஆர்சிஇபிக்குள்ள இந்தியாவும் இருக்குது ஆனா அமெரிக்கா வந்து ஆர்சிஇபிக்குள்ள இல்லைங்கிறதுனால ஆர்சிஇபிக்குள்ள வர முடியாதுங்கிறனால மொரோவர் அந்த டிபிபிக்குள்ள இருந்து அமெரிக்கா வெளியேறினதுனால இந்தியா வந்து ஒரு ஃபேர் ட்ரேடிங் கிடைக்காது ஃபேர் டீல் கிடைக்காதுன்னு சொல்லி சைனா மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இந்த டீல் அக்ரிமெண்ட்ல இருந்து இந்தியா வெளியேறும். இப்ப இந்தியா வெளியேறது யாருக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபெயில்டு ஃபாரின் பாலிசியை காட்டுது. ஏன்னா இந்தியா யார் கூட எல்லாம் சண்டையை அடிச்சு வச்சிருக்காங்க இந்தியாவை சுத்தி பாருங்க நீங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் எந்த கண்ட்ரியுமே வந்து கூட ஒரு சைனா தான் மெயின் எந்த கண்ட்ரியோட ஒரு நல்ல ஒரு உறவே கிடையாது அப்படிங்கும் போது இவங்களோட அந்த ஃபெயில்டு பாலிசி இந்த ட்ரம்ப்போட சேர்ந்து இவங்க ஒரு கனவு காண்றாங்கல்ல நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு அது நடக்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இந்த ஜெர்மன் இவங்களே வந்து பயக்கிறாங்க. ஏன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் எப்படி அமெரிக்கா கூட அலைன் ஆகிறாங்கன்னா அமெரிக்கா தனக்கான உதவிகளை செய்யும் தனக்கு பாதுகாப்பை அமெரிக்கா உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம். இந்த நாடுகளுக்கே வர ஆரம்பிச்சதுனால இந்த நாடுகள் சைனா கூட சேர ஆரம்பிக்குது நிறைய. அப்படி இருக்கும்போது இந்தியா எப்ப தவறான நேரத்தில் தவறான முடிவெடுக்கும் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கும் அப்ப இப்ப போய் இப்போ இந்தியா எந்த மாதிரியான அமெரிக்காவை நம்புறதுங்கிறது இந்தியாவுக்கு பெரிய பாதகமா முடியும். அது என்னட்டா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கும் அது பாதிப்பு தான். இந்தியாவுக்கு ஒரு பாதிப்புங்கும் போது அது அந்த பாதிப்பு அது அதிகமா நம்ம மேலையும் தான் விடும். இல்ல இதனால வந்து இப்ப பைடன் வந்தா என்ன ஆகும் அவர் ஜோ பைடன் வந்தா என்ன ஆகும் ட்ரம்ப் வராம இப்ப முடிவுகள் வந்து ஜோ பைடன் வந்தா என்ன ஆகும்னா அவரு இந்த சைனா கூட இருக்கக்கூடிய அந்த முரண்கள் வந்து பெருசா பெருசுப்படுத்த மாட்டார். அவர் பழையபடி அந்த மிடில் ஈஸ்ட் இங்கனக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மிலிட்டரியை கொண்டு அந்த கார்பரேட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பாரு. லைக் டிம் குக் சொன்ன மாதிரி டிம் குக் என்ன சொன்னாலும் ஜெஃப் பீசோஸ் என்ன சொல்றாரு அமேசானோட என்னோட ப்ராடக்ட் எங்க இருந்து நான் கொண்டு பண்றேனோ அது எங்க விலை கம்மி அங்கதான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிறனா அவங்களுக்கு தேவையான அக்ரிமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் இவங்க சைன் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ் என்னன்னா அந்த டிபிபில இருந்து வெளியே வந்துட்டாங்க ஆர்சிஇபிக்குள்ள சேர முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தனி அக்ரிமெண்ட் போடுவாங்க இந்த நேஷன்ஸோட சேர்ந்து ஒரு எக்கனாமிக் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எதையாவது ஒன்று போட்டு இந்த நாடுகளோட வர்த்தகங்களை திருப்பி மேம்படுத்துவாங்க. சைனா கூட ஒரு ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிப்பாங்க. பெரிய அளவுக்கு இந்த ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து உண்மையிலே அமெரிக்காக்கான எதிரி யாருங்கிறத ட்ரம்ப் பார்த்துட்டாரு. அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கான எதிரி வந்து இது நாளைக்கு அரபு கண்ட்ரிஸ் தான் சொல்லியிருந்தாங்க உண்மையான எதிரி வந்து சைனா தான். ஆமாம் அமெரிக்காவோட உண்மையான எதிரிங்கிறது சைனீஸ் தான். அரப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னா அது அரப் கண்ட்ரியில் இவங்க நிறைய காலனிஸ் இவங்க ஏலியன் நேஷன்ஸ் எல்லாம் இவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் போய் இருக்கிறது எதுக்குன்னா அது திருப்பி அகைன் கோல்டு வாரில் தான் வரும். இவங்க அந்த ரஷ்யனோட ஃப்ரண்ட்டை எதுக்குறதுக்காக ரஷ்யாவோட அந்த கம்யூனிசத்தை எதுக்குறதுக்காக நம்ம யூரோப்பில் கொஞ்சம் நாடுகளில் வளர்ச்சி ஏலியன் நேஷன்ஸை வச்சு அங்கே அவங்களோட தளங்களை அமைச்சாங்க. அப்புறம் இங்கே இந்த சைடில் வியட்நாம் இந்த சைடு சைனா இங்கெல்லாம் கொஞ்சம் கம்யூனிசம் பரவும் போது இங்கே சவுத் கொரியா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி அங்கே தளங்களை அமைச்சாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் இவங்க கம்யூனிசம் வருதோ அதை சுற்றி இவங்க தளங்கள் அமைக்கிறதுக்கு நாடுகளை பயன்படுத்திட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது மிடில் ஈஸ்ட்டுமே இப்போ அமெரிக்காவோட முழு கண்ட்ரோலில் இனிமேல் இருக்கும்னு நம்மளால் தொடச்ச சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கத்தாரோட நிலைமை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்லை சிரியா லிபியாவில் உள்ள நிலைமை எடுத்துக்கிட்டாலும் இந்த கடந்த இந்த ஒரு 5 வருஷத்தில் ட்ரம்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிரியா லிபியா இந்த வாரில் இங்கே இருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை. ஈரானோட ஒரு ஈவெண்ட் வேணால் நாங்கள் சொல்லலாம் அந்த சுலைமணியை ஒரு அட்டாக் பண்ணி ட்ரோன் அட்டாக் பண்ணி கொண்டது அது அதுக்குமே வந்து அமெரிக்கா மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. அது அதுக்கு முக்கிய காரணம் வந்து இஸ்ரேல் இருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்காக செஞ்ச கொலை தான் அது. ரெண்டாவது இன்னைக்கு அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டை கொண்டது வந்து டைரக்டா இஸ்ரேல் தான் பண்ணுச்சுங்கிறது ஈரானோட உளவுத்துறைகள் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இவர் மொத்தமாக அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்ணிட்டு எக்கனாமிக்கா
இந்த கண்ட்ரி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் பார்க்கும்போது இவங்க இன்னொரு புது அக்ரிமெண்ட்டுக்குள்ள போய் இந்த நாடுகளோட வர்த்தகங்களை தான் இங்கே பெருக்கிறதுக்கு முயற்சிப்பாங்களே ஒழிய பைடன் வந்து திருப்பி ஒரு அக்ரஸிவான ஒரு சைனாவோட மோதிர ஒரு போக்கு இருக்காரு. திருப்பி நீங்க சொல்ற மாதிரி இந்த மிடில் ஈஸ்டுக்குள்ளேயே வந்து நமக்கு புரியாத விஷயங்களா ஓட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சிரியா, லிபியா, யுஏஇ, கத்தார், இந்த இந்த பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அந்த கண்ட்ரிஸ் ரொம்ப நாள் அதை செய்ய முடியாது.